So when we go through these study Bibles and read about the author and other things, as we keep on studying that book, you must retain in your mind the background and the purpose and the thematic approach of the author. ஆகவே இந்த ஆராய்ச்சி வேத நூல்களை ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை நாம் வாசிக்க கடந்து செல்லும் போது இந்த புத்தகத்திற்கு முகவரையாய் எழுதப்பட்ட சில காரியங்களை மனதில் பின்னணியாய் வைத்துக் கொண்டு நாம் ஆராய்ந்து பகுத்து படிக்கும் போது நாம் கூடுதல் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். If we don't retain that in our mind, அதை நம்முடைய மனதில் காத்து வைக்காவிட்டால் we will miss the message and go off tangent in our interpretation. நாம் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் ஏதோ ஒரு ஓரத்திற்கு ஒதுங்கி போய்விடுவோம். Yesterday I was speaking to you about the need for making word study. நேற்றுதினத்தில் வேத பதங்களை ஆராய்ந்து படிப்பதை குறித்து நான் சொன்னேன். And I forgot to introduce one very valuable tool for such studies. அவிதமாக வேத பதங்களை படிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நூல் உண்டு. அதை அறிமுகப்படுத்தவில்லை. That is called the Hebrew Greek Key Study Bible. எபிரேய கிரேக்க Key Study Bible. Now it is actually tuned up to King James Version. அது King James Version என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தோடு ஒத்து இணைந்து போகும். And the important keywords both in the Old Testament and New Testament respectively in Hebrew and Greek are annotated and also given particular meanings for application in that particular context for an average person like you and me. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிற முக்கியமான எபிரேய கிரேக்க பதங்கள் அடிக்கோடிடப்பட்டு அதற்கான விளக்கங்கள், அதை சந்தர்ப்ப சூழலில் என்ன அர்த்தம் என்பதற்கான விளக்கம் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So besides the two tools I introduced to you yesterday, one is Vine's Expository Dictionary of Biblical Words and the other one Lawrence, right? Lawrence Dictionary of Bible Words. You can you keep this also if you can afford to buy this. நேற்று தினத்தில் அறிமுகப்படுத்தின வைன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் பைபிள், அதே மாதிரி லாரன்ஸ் என்பவர் எழுதின பதிப்பு செய்த இன்னொரு பைபிள் வேர்ட்ஸ் என்பற புத்தகத்தோடு இந்த நூலையும் வைத்துக் கொள்வது பயனுள்ளது. So in the last session I just concluded saying that it is important that as we study one particular book we retain in our mind or we keep in our mind the background with which the author is writing that book. நாம் கடந்த கூட்டத்தை முடிக்கும்போது நாம் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் என்ன பின்னணியின் மனதில் வைத்துக்கொண்டு என்ன கருத்தை வலியுறுத்தி எழுதுகிறார் என்ற அறிவோடு நாம் படிப்பது நல்லது என்று சொன்னேன். And missing that background will take us off tangent, I warned you. அந்த குறிப்பிட்ட கருத்தை மனதில் கொள்ளாமல் நாம் படிக்கும்போது நாம் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்தை விட்டுவிட்டு ஓரமாக நாம் சென்று விடுவதற்கான ஆபத்தான சூழ்நிலை உண்டு. Now I want to take the book of Acts as an example and illustrate that particular truth. இந்த ஒரு சத்தியத்தை நான் விளக்கி சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நான் வாசிக்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now keep the book of Acts open. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Book of Acts, as we all know, was written, excuse me. Book of Acts, as we all know, was written by Luke. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதினது லூக்கா என்ற மருத்துவர். Of the two books he has written in the New Testament, the first one was the Gospel according to Luke and this is the second. புதிய ஏற்பாட்டில் அவர் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். முதல் புத்தகம் லூக்கா நற்செய்தி நூல், இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள். And both are addressed to a person called Theophilus. இந்த இரண்டு புத்தகங்களுமே தியோபிலு என்பவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Luke was a historian. இந்த லூக்கா ஒரு சரித்திர வல்லுநர். And he was a Gentile Christian. அவன் ஒரு புற இனத்தார் கிறிஸ்தவர். And he was a very close associate with Apostle Paul during his missionary work in the Gentile world. புரயினத்தார் மத்தியில் நடைபெற்ற மிஷனரி பணியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியக்காரராக இவர் பிரயாணப்பட்டவர். So in all his writing he was aiming to shoot at the Jewish exclusivism that was plaguing the church of that day. அவர் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு அவர் எழுதினபடியினாலே அந்த ஆதி கிறிஸ்தவ திருச்சபையிலே காணப்பட்ட யூதர் தனித்து நிற்கிற ஒதுங்கி நிற்கிற சூழ்நிலையை அவர் மிகவும் குறிப்பாக சுட்டி காட்டுகிறார். Because he comes from a Gentile background. ஏனென்றால் அவர் புற இனத்தை சேர்ந்தவர். Even after the outpouring of the Holy Spirit, the Jewish community, they were trying to keep this blessing of the New Testament
exclusively for them. In the Parsutta Avyande Arulmari Poliya Patapare Kudaga, in the Yuda Christavrigal, in the Parsutta Avyana Varilavital, Nachidinudi Asirvadangai, Tangalakagave Vaitukola Verminar. Though not as a reaction, he was very upset about this Jewish mentality. Ipudipata Uru Muraiki, our Yedirpakale, Anal, Ipudipata Uru Yuda Uduk Nilay Yedirkaravarakana Padigal. So the book of Acts is the result of his behavior. அவர் அந்த ஒதுங்கின நிலைமைக்கு எதிராக இருக்கிறார் என்பதற்கு காட்டு வண்ணமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். So you'll find everywhere he would be shooting at that particular aspect. அப்படிப்பட்ட ஒரு ஒதுங்கு நிலையை எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சுட்டி காட்ட தவற மாட்டார். Even in the very first chapter, you know, we all like that verse Acts 1:8. That is actually a rebuke, and he records that rebuke. அப்போஸ்தலர் 1:8 நமக்கு நன்றாக பிடித்தமான ஒரு தரவுகோல் வசனம். அந்த வசனத்திலேயே கூட அந்த ஒதுங்கு நிலை இருக்க கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். Because Acts 1:6-7, we find the Jewish community, they were raising a question relating to their own political national interests. ஏனென்றால் அப்போஸ்தலர் 1:6-7 வசனங்களில் பார்க்கும்போது யூத ஜனங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு தன்னுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறார்கள். Look at the 6th verse. 6th வசனம். They asked him, Lord, will you at this time restore the kingdom to Israel? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். This is a Jewish question. No Gentile is or no non-Jewish person is interested in this question. இது யூத சமுதாயத்திற்குரிய கேள்வி. இந்த கேள்வியை குறித்து ஒரு புற இனத்தான் கவலைப்படுவதே கிடையாது. They were always concerned about kingdom for Israel. ஏனென்றால் எப்பொழுதுமே யூதர்கள் தங்களுக்காக ஒரு ராஜ்யம் என்று அவர்கள் ராஜ்யத்தை குறித்த எண்ணமுடையவர். So Jesus said, no, it's not for you to know all these things. அப்பொழுது இயேசு, இது உங்களுக்கு அறியறதுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். But you will receive power and take my message to the end of the earth. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் நீங்கள் இந்த செய்தியை பூமியின் கடைசி வரையும் எடுத்து செல்வீர்கள் என்றார். They were talking about political power, but Jesus was speaking about a spiritual power. Ange yuda and the seedargal inda arasanga arasiyal sakthiyai kurithu pesugirargal anal aandavaragi Yesu suvisheshathin kadaisi adhigarathai solugirar. They were talking about getting a state for Israel, but Jesus was speaking about a church for the world. அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக ஒரு மாகாணம் இல்லாவிட்டால் ஒரு ராஜ்யத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ இந்த பூமியில நிலைவரப்பட போகிற திருச்சபையை குறித்து பேசுகிறார். On the first Palm Sunday, what did they sing? முதல் குருத்தோலை ஞாயிற்றில் என்ன பாடினார்கள்? Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna என்றார்கள். It meant that was a political slogan. அது ஒரு அரசாங்க கோஷம். In other words, they say, liberate us from this Roman bondage. எங்களை இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள். Hosanna means save us. ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் கர்த்தாவே என்று அர்த்தம். And at that time it was Roman bondage that was bothering அந்த நேரத்தில் அந்த மக்கள் அடிமைப்பட்டிருந்து ரோம சாம்ராஜ்யத்தை. So they shouted Hosanna, Hosanna. ஆகவே ஓசன்னா எங்களை ரட்சியும் என்றார்கள். But the same people by the end of that week they crucified him. ஆனால் அதே மக்கள் அந்த வார இறுதியில் தானே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். Because when Jesus, instead of going to the Roman guards and beating them, he entered the Jerusalem temple and he slashed the people. அங்க அவர் எருசலேமில் பவனியாய் வந்து ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகளை அடித்து துரத்துவதற்கு பதிலாக தேவாலயத்திலே போய் அங்கே மக்களை விற்கிறவர்களை அடித்து துரத்தினார். So they felt better we be under Rome, we don't want this new king. ஆகவே இந்த ரோம அதிக அடிமைத்தனத்தில் நாம் இருந்து விட்டால் நல்லது, இந்த மனிதர் நமக்கு தேவையில்லை என்றார்கள். We wanted a political liberator, but he is a spiritual savior. இங்கே நமக்கு தேவை ஒரு அரசியல் விடுதலை செய்கிறவர், ஆனால் இவரோ ஆவிக்குரிய ஒரு விடுதலையை குறித்து சொல்லுகிறார். This is the conflict with which the church was born. இவ்விதமான ஒரு முரண்பாட்டின் மத்தியில் தான் திருச்சபை உருவாயிற்று. And this is the theme that Luke picked up because he was a non-Jew. இவர் யூதர் அல்லாதவராய் இருந்தபடியால் லூக்கா இந்த ஒரு கருத்தை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டார். So all through the book his aim was to say, don't think the gospel is only for you, it is for the whole world. ஆகவே இந்த முழு சுவிசேஷ முழு நிலை புத்தகத்திலும் இந்த நற்செய்தி என்பது யூதராகிய உங்களுக்கு மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாதங்கள், இது யாவருக்கும் உரியது என்று சொல்கிறார். And he gives three instances of the outpouring of the spirit in Acts of the Apostles. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஆவியானவர் அருள்மாரி பொழிந்தள்ளப்பட்ட மூன்று சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறார். And the reason why he gives those three instances was to prove
that on the same grounds, like the Jewish people, the Lord poured out His Holy Spirit without showing any distinction. And the moondu sandarpangalilum avar miga kurippai suttikaatta virumbugiradhu endravendral endha oru paagubaadum illamal ore samanilaiyil thane moondu vidhamana makkalukkum devan thammudaiya aaviyanavarai kollindirugirar endradhaagum. The first one was exclusively on a Jewish group, that is the second chapter. முதல் சம்பவம் இரண்டாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், அது யூத மக்களுக்காகவே பொழியப்பட்ட அருள்மாரி. And because the entire community was Jewish people. அங்கே காணப்பட்ட மக்கள் கூட்டம் முழுவதுமே யூதர்கள். It was a Jerusalem group. அது எருசலேமில் இருக்கிற மக்கள். Now the first outpouring he records after the first instant was that of the Samaritan blessing. அந்த முதல் அருள்மாரிக்கு அடுத்ததாக அவர் பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அருள்மாரி எழுதப்படுவது சமாரிய விசுவாசிகளுக்கு. And that we read in the 8th chapter. அதை 8ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். Jews hated Samaritans. Sometimes they will call them dogs. இந்த யூதர்கள் சமாரியரை முற்றிலும் வெறுக்கிறவர்கள். அவர்களை சில சமயங்களிலே நாய்கள் என்று அழைப்பார்கள். But someone went there. ஆனால் ஒருவர் அங்கே போனார். He was not an apostle. அவன் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. He was one of the business managers. அங்கே அவர் ஒரு பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேலையாள். He was a non preacher. அவன் ஒரு பிரசங்கியார் கூட கிடையாது. Because apostles said we will give ourselves to preaching and praying, but you go for this purchasing and then distributing. ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்களை நியமிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், அப்போஸ்தலாகிய நாங்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தை உபதேசிப்பதிலும் நாங்கள் செலவிடுகிறோம், நீங்கள் இந்த பந்தி விசாரணை செய்யுங்கள் என்றார்கள். But somehow in the sovereign plan of God, a non-apostle or a non-preacher, a deacon by name Philip, he went to the Samaritans who were hated by the Jewish people. ஆனால் எப்படியோ தேவனுடைய ஆனந்த ஞானத்தின்படி இவ்விதமாக அப்போஸ்தலன் அல்லாத பிரசங்கியார் அல்லாத அந்த சாதாரண ஒரு பந்தி விசாரணை செய்கிற வேலையாள் என்று அழைக்கப்பட்ட பிலிப்பு என்பவர் நாய்கள் என்று அவமதிக்கப்பட்ட சமாரியருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார். Jews will not even go through Samaritan village. Even if necessary, they will go 5 kilometers and take out a roundabout route. யூதர்கள் பொதுவாக ஒரு குறிப்பு அந்த சமாரிய கிராமத்தை தாண்டி இருக்கிற ஒரு இடத்திற்கு போக வேண்டுமானால் சமாரியா வழியாக போக மாட்டார்கள். சமாரியாவை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தாலும் கூட நடந்து போவார். So when they heard in Jerusalem that in Samaria people received the word of God, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் சமாரியாவில் இருக்கிற மக்களும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டபோது they became very suspicious. அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. So to check and verify whether it was true or not, they sent 2 apostles, Peter and John. இது நடந்தது உண்மைதானா என்று தங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அங்கே நடந்ததை பார்ப்பதற்காக பேதுரையும் யோவானையும் அனுப்பி வைத்தார். So these 2 apostles went to there following Philip's ministry just to check whether a non-Jewish person also could receive the gospel and be inducted into the body of Christ. இந்த சமாரியாவிலே இந்த பிலிப்பு என்று சொல்லுகிற இந்த பந்தி விசாரணைக்காரன் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அங்கே யூதர் அல்லாத ஒரு கூட்ட மக்கள் சமாரியர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை போல பரிசுத்தாவி பெற முடியுமா என்பதுதான் அவருடைய பரிசோதனைக்கான காரியம். But when they came there, they found yes, they had genuinely received the gospel, they prayed for them and they received the Holy Spirit. அவர்கள் அவிதமாய் அவர்களை சோதிக்க வந்தபோது அங்கே மெய்யாகவே அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கண்டு அவர்களுக்காய் ஜெபம் பண்ணினார்கள். Now we move to the second outpouring. இப்பொழுது இரண்டாவது அருள்மாரிக்கு செல்வோம். And that happened in Cornelius' house. அது கொர்னேலியின் வீட்டில் நடந்தது. Who was Cornelius? கொர்னேலியா யார்? He was a Gentile. அவன் ஒரு புற இனத்தார். What was Cornelius? அந்த கொர்னேலியா யார்? He was a military officer. அவர் ராணுவ அதிகாரி. Where was he a military officer? அவன் எந்த இடத்தில் ராணுவ அதிகாரி? He was a military officer in the Italian regiment. இத்தாலிய பட்டாளத்தில் அவர் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார். In other words, he was a Roman general. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஒரு தளபதி. So that means no Jewish person would like that person. ஆகவே எந்த ஒரு யூதரும் விரும்பத்தகாதவர். Religiously speaking, they cannot accept because a man who is a general of the enemy who has captivated them will not be so easily liked and accepted by people. மார்க்க ரீதியாய் கூட கவனித்தாலும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யமானது யூதரை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது. இவர்களை கைது பண்ணி சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனை விரும்புவது என்பது சுலபமல்ல. God gave a heavenly vision to Peter
and told him 3 times to arise, kill and eat, but he refused. தேவன் பரலோகத்திலிருந்தும் ஒரு தரிசனத்தை பேதுருக்கு கொடுத்து நீ எழுந்திரு அடித்து புசி என்று 3 முறை சொன்னார். ஆனால் அவன் சொன்னான், நான் புசிக்க மாட்டேன். God commanded Peter, but Peter started preaching to God. தேவன் No, I'm sorry. Peter started reminding God about the Mosaic law. தேவன் அங்கே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் பேதுருவோ, மோசேயின் நியாய பிரமாணத்தில் இதை புசிக்க கூடாது, அசுத்தம் என்று சொல்லி இருக்குது, உமக்கு தெரியாதா என்று கேட்டார். How much he hesitated to go there. போவதற்கு எவ்வளவு தயக்கம். Finally, in slow march. ஆகவே கடைசியில் கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போனார். And he went there. அங்கே போய் பார்த்தார். Did you ever wonder why God poured out the Spirit on the household of Cornelius before Peter finished his sermon? பேதுரு பிரசங்கித்து முடிப்பதற்கு முன்னதாகவே தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருளினதான காரணத்தை எப்பொழுதா யோசித்திருக்கிறீர்களா? I honestly feel that if God had not done that, Peter would have finished his preaching and he would have returned without praying. Naan unmaiyai nambugiren enna vendral oru velai devan avidamaga avanude prasangathin naduvile idaippittu aaviyai ootramal irundirupaareyanal பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை முடித்து ஆசீர்வாதம் கூறி திரும்பி வந்திருப்பார். He would not have prayed for them. ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார் அவர்கள் ஆவியை பெறுவதற்காக. Why? ஏன்? Because later on so many things happened, you follow that was his mindset. அங்க பின்னதாக நடந்த சம்பவங்களை உற்று கவனித்தால் அவருடைய மனதினுடைய எண்ணம் அப்படித்தான் இருந்தது. And Luke is capitalizing on that. அதை லூக்கா சரியாக சுட்டி காட்டுகிறார். He said even while Peter was speaking. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் without any kind of moving them into any more or trying to pray for them and bring down something by compulsion, none of these things, even while Peter was preaching. So now you should understand it from a Lucan viewpoint. அவர்களை உணர்ச்சிவசப்படுத்தி நீங்கள் நான் இதை ஜெபிக்க போறேன், நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போற வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் அவன் சாதாரணமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே என்று லூக்கா எழுதினதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது சொன்னால், இந்த யூதர் அல்லாதவரை குறித்த அவருடைய எண்ணத்தை அங்கே சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். வேதம் என்ன சொல்கிறது? And Peter and the other people who had come from Jerusalem, they were astonished that the gift of the Holy Spirit was poured on the Gentiles. Astonished, that means they never wanted it to happen. பேதுருவோட கூட வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் பிரஜாதிகளில் பொருளிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். Luke is now playing a little bit of humor there. இங்கே கொஞ்சம் நகைச்சுவையோடு லூக்கா அதை சம்பவத்தை எழுதுகிறார். If you allow me, I'll use the word, he is somewhat mischievous in these words. கொஞ்சம் குறும்பு செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். You know what he says? Peter and those of the circumcision who came from Jerusalem. பேதுருவும் அவனோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகளாம். So he is putting it very carefully. He is punctuating it because he is now attacking that. அவர்களை தாக்குகிற வண்ணமாக ஒரு கொஞ்சம் பொடி வைத்து எழுதுகிறார். That's the right translation. They were astonished. அவர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். And then Peter says, அப்பொழுது பேதுரு சொன்னார், slowly he comes down. அப்பொழுதுதான் கொஞ்சம் கீழே இறங்கி வருகிறார். These people who have received the Holy Spirit just like us, why should we not baptize them with water also? நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களுக்கு, நம்மை போல பரிசுத்தாவி பெற்றவர்கள் சொல்லுவாங்க, நம்மை போல. You see, this is how Luke puts it. லூக்கா அவர்களை சுட்டிக்காட்டியே பேசுகிறார், நம்மை போல என்று சொல்லுகிறார். And then they said, okay, you baptize them. அதற்கு ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டார். And he brought the news to Jerusalem. செய்தியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். And they didn't garland him. அங்கே மாலை பாராட்டு கிடைக்கவில்லை. See 11th chapter of Acts. 11th அதிகாரம். And from verse 1 to 3. 1 முதல் 3 வரை. Now the apostles and brethren who were in Judea heard that the Gentiles had also received the word of God. பிரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். What should you do? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? You should have dancing and you should kill the fatted calf and arrange for a dinner. கொழுத்த கன்றை அடிப்பித்து பெரிய விருந்து செய்திருக்க வேண்டும். That's what you should have done, isn't it? ஒருவர் மனம் திரும்பினால் அப்படித்தான் செய்ய வேண்டும். If you are an apostle, that's what you should do, isn't it? அப்போஸ்தலரா இருந்தால் அதைத்தான் செய்திருக்க வேண்டும். You are an apostle, isn't it? அப்போஸ்தலர் தானே. You should have done that, isn't it? நீங்கள் அதை செய்திருக்கலாமே. But what are you doing? ஆனால் என்ன செய்கிறார்கள்? But when Peter came from Jerusalem. பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது, those of the circumcision contended with him, saying, you went to the uncircumcised men and ate with them.
விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடு போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். See the spirit? அவருடைய ஆவியை பாருங்க. Now you understand why the book of Acts was written? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் எழுதப்பட்டதற்கான காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புகிறேன். Then Peter explained to them in order, step by step. அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி. The fellow has to now defend his position. தன்னுடைய நிலையை பாதுகாப்பதற்காக நடந்தது இதுதான் என்று வரி வரியாய் சொல்கிறார். Otherwise he may be excommunicated from the apostolic group of Jerusalem. அவர் அன்றைக்கு அதை செய்ய தவறி இருந்திருப்பார். ஆனால் அப்போஸ்தல ஊழியம் உமக்கு கிடையாது, நீர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்து அனுப்பியிருப்பார். And they would have said, please hand over the keys that were handed over to you. உமக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் தரவுகளை அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டு போயிடும் என்று சொல்லி இருப்பார். So this fellow from the beginning step by step he said. ஆகவே முதலிருந்து நடந்த சம்பவங்களை வரிசையாய் விவரித்து சொன்னார். And in the 12th verse he says, the spirit told me to go doubting nothing. 12th வசனத்தில் ஆவியானவர் எனக்கு போகும்படி கட்டளையிட்டார், ஆகவே சந்தேகப்படாமல் அவர்களோடு போனேன். After this incident. இந்த சம்பவத்திற்கு பிறகு Luke has no patience for Peter. பேதுருவை குறித்து லூக்காவுக்கு பேதுரு மேல பொறுமையே கிடையாது. So he dismissed him from the drama. இந்த நாடகத்திலிருந்து அவரை அப்படியே கலட்டி விட்டு விட்டார். No more on the stage. அதற்கு பிறகு அவர் அந்த நாடகத்திலே வருவதே கிடையாது. ஒவ்வொருத்தையா இப்படி உனக்கு மேல இருந்து வரணும், மூணு சத்தம் கேட்கணும், போகணும், நீ வந்து அப்பா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி he was set aside. அந்த அத்தியாயத்தோடு அவரை கலட்டி விட்டு விட்டார், அவ்வளவுதான். Because he had the problem still for many more years and then later on Paul had to rebuke Peter. ஏனென்றால் அவர் தொடர்ந்து இந்த பிரச்சனையுடையவராய் இருக்கிறார், இருந்து வந்திருக்கிறார். ஆகவே பின்னதாக பவுல் பேதுருவை கடிந்து கொண்டு பேசுகிறார். And he had to rebuke him face to face. முகமுகமாய் எதிர்த்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோடு பேசினார். Because Peter was, you know, he found it very difficult, you know, for a Jewish person, for a Brahmin, to come out of that mentality and mix up with scheduled caste is very difficult. இது யூதருடைய சாம்ராஜ்யம், சோ யூதருடைய பாரம்பரியம். அதை இன்றைய வார்த்தையில் சொன்னால் பிராமண குலத்தை சேர்ந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்கிற நபரோடு சேர்ந்து உட்காருவது, கலந்துரையாடுவது எல்லாம் முடியாத காரியம். That was the tension in which the entire book of Acts was written. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் எழுதப்பட்டது. Now the third outpouring incident, மூன்றாவது அருள் மாறி ஊற்றப்பட்டது, that we have in the 19th chapter, 19th அத்தியாயத்தில். Now that happened in the city of Ephesus. அது எபேசு பட்டணத்தில் நடந்தது. It was a first class pagan city, the Diana, she was the goddess of the entire city of Ephesus. அது இந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய நகரம், தியானாள் என்று சொல்லப்படுகிற தேவதை வணங்கப்பட்ட ஒரு பட்டணம். It was a temple city like Madurai in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே திருப்பதி in Tamil Nadu. ஒரு ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி, இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை என்று சொல்கிறது போல ஒரு கோபுரத்தின் நகரம். It was Diana, Diana, Diana. Everybody would say Diana. எல்லாருமே தியானாள், தியானாள் தான் பெரியவள் என்று கூச்சலிட்டார்கள். She was the goddess of Ephesus. எபேசு பட்டணத்தினுடைய தேவதை. They were not only people who were Gentiles by background and nature. அவர்கள் அந்த இடத்தினுடைய சூழ்நிலையின்படி அவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தாராய் இருந்தது மட்டுமல்ல, they never heard the message through an apostle. அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கவே இல்லை. They were just the disciples of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய சீடர்களாக இருந்தார்கள். So he brings totally a new group into the picture. எங்கே ஒரு புதிய கூட்டத்தை, மக்கள் கூட்டத்தை அந்த சரித்திரத்தில் கொண்டு வருகிறார். To represent the rest of the world who did not have Jehovah as their original God. யெகோவாவை தேவனாய் கொண்டிராத உலகத்தின் மற்ற பாகங்களின் மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதியாக இந்த மக்கள். Because that is the prophecy which said, I will restore the tabernacle of David so that the rest of the mankind may seek him and find him. The rest means those who are not Jewish. அதுதான் அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து சீர்படுத்தி விடப்பட்டிருக்கிற, மீந்திருக்கிற மக்களை நான் தேவனை ஆராதிக்கிற மக்களாக கொண்டு வருவேன். God is gathering the non-Jewish people, perfectly non-Jewish people, pagans into his kingdom. முழுமையும் அஞ்ஞான மார்க்கத்தாராய் இருந்த புறையினத்தாரை தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே அவரை ஆராதிக்கிற மக்களாய் அழைத்துக் கொண்டு வருகிறார். They were filled with the spirit, spoke in tongues and prophesied. அவர்கள் ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். One
two, three outpourings following the Jewish community, it was to tell us that God accepted these non-Jewish people on the same basis of simple faith from the heart. ஆகவே எருசலேமில் முதலாவது அருள்மாரி புளியப்பட்டதை தொடர்ந்து 1, 2, 3 என்ற மூன்று சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே எளிய விசுவாசத்தோடு யாரொருவர் வருகிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு புளியப்பட்டது போல அதே அருள்மாரி கிடைக்கும் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக யூதருக்கு மட்டுமல்ல யூதர் அல்லாதவர்களுக்கும் புற இனத்தாருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். So you study the book of Acts with this background, it opens up altogether a new understanding of this vital book that links the gospels to the epistles. சுவிசேஷத்தையும் நிருபத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை இந்த பின்னணியத்தோடு கூட நாம் ஆராய்ந்து படிக்குங்கால் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை நமக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கும். And a proper understanding of Acts of the Apostles gives you a foundation for the study of the epistles, because epistles background we have in the Acts of the Apostles. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் சரியான விதத்தில் நாம் உற்று படித்து அதனுடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ளும் போது நாம் பின்னதாக எழுதப்பட்டிருக்கும் நிருபங்களை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் நிருபங்கள் என்று எழுதப்பட்ட திருச்சபைகள் எவ்விதமாய் உருவாயிற்று என்பதற்கான விளக்கம் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் உண்டு. How the churches were established through these missionary journeys and in what context Paul or Peter later on they address these communities. இந்த திருச்சபைகள் எவ்விதமாக அப்போஸ்தலனுடைய மிஷனரி பயணத்தின் போது என்ன சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பது அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை அதன் மூலமாக அறிந்து அந்த நிருபத்தினுடைய கருத்து ஓட்டம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். Now not only this outpouring of the spirit, now I also want to handle another example, gifts of the spirit and see the background how it helps. இது ஆவியின் அருள்மாரி பொழியப்பட்டது மட்டுமல்ல ஆவியின் வரங்கள் வெளிப்படுத்தப்படுவதை குறித்த ஒரு பின்னணியத்தை குறித்து எடுத்து Now I also want to handle another example, gifts of the spirit and see the background how it helps. இது ஆவியின் அருள்மாரி பொழியப்பட்டது மட்டுமல்ல ஆவியின் வரங்கள் வெளிப்படுத்தப்படுவதை குறித்த ஒரு பின்னணியத்தை குறித்து எடுத்து காட்டி சொல்ல விரும்புகிறேன். I am just going to give you some list of gifts and also from there I am going to explain to you how the background of the author is important and the occasion in which it was written is helpful. அந்த ஆவியின் வரங்களுடைய பட்டியல் என்ன என்றும் அந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோனுடைய பின்னணி என்ன என்றும் அவர் என்ன கருத்தோடு எழுதி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளது. Now just open up a new page on your notebook and make 3 columns. உங்களுடைய குறிப்பேட்டிலே ஒரு புதிய பக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை 3 column போட்டுக் கொள்ளுங்கள். 3 பகுதியாய் பகுத்துக் கொள்ளுங்கள். And under the first column on the top you write Romans 12:6-8 where we have the first list of the gifts of the spirit or gifts of God. முதல் பகுதியில் ரோமர் 6 முதல் 8 என்று எழுதி கொள்ளுங்கள். அதிலே ஆவியின் வரங்கள் பட்டியல் முதல் பட்டியல் இருக்கிறதை பார்க்கலாம். And the second one, in the second column, you write on the top, 1 Corinthians 12:7-10. இரண்டாவது பகுதியிலே 1 Corinthians 12:7-10. And also verse 28. And the top of the third column, please write Ephesians 4:11. மூன்றாவது பகுதியிலே எபேசியர் 4:11 எழுதி குறித்துக் கொள்ளுங்கள். Now turn to the references and we will list down these gifts. நாம் இப்பொழுது குறிப்பு வசனங்களை எடுத்து அந்த வரங்களின் பட்டியல் என்ன என்று எழுதலாம். First Romans 12:6-8. ரோமர் 12:6-8. Please write one by one as you see it in your Bibles. உங்கள் வேதத்தை நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற வரிசைப்படியே நீங்கள் ஒன்றின் கீழாக ஒன்று எழுதிக் கொள்ளுங்கள். Prophesying, தீர்க்க தரிசனம் சொல்லுதல், ministering or serving, ஊழியம் செய்தல், ஊழியம், teaching, புத்தி சொல்லுதல், exhorting or encouraging, yeah, that's புத்தி சொல்லுதல், புத்தி சொல்லுதல், no, teaching sorry, போதிக்கிறது மூன்றாவது, முதலாவது தீர்க்க தரிசனம், இரண்டாவது ஊழியம், மூன்றாவது போதித்தல், நான்காவது புத்தி சொல்லுதல், in exhortation or encouragement, உற்சாகப்படுத்துதல், புத்தி சொல்லுதல். These are all gifts, you know. Verse 6 says, having then gifts according to the grace. இவைகள் வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது 6 வசனத்தில். வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால். They are called gifts of grace. Gifts of grace means charismatic gifts. Charisma means grace. கிருபையின் வரங்கள், ஆவியின் வரங்கள் தான் அதில். And then another gift is there. It is giving.
கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல், அது ஒரு வரம். It's a liberal giving. தாராளமாய் கொடுத்தல், அது ஒரு வரம். Then we read about leadership, that is another charismatic gift. முதலாளி, அதாவது தலைமை பொறுப்பு, அது ஒரு வரம். கிருபாவரம். Then showing mercy with cheerfulness, that is another charismatic gift. உற்சாகத்துடனே இரக்கம் செய்தல், அதுவும் ஒரு கிருபாவரம், இரக்கம் காட்டுதல். Mother Teresa has that gift. அன்னை தெரேசா அம்மையாருக்கு அது இருக்கிறது. She has that charismatic gift. அந்த கிருபாவரம் அவளுக்கு இருக்கிறது. Okay, now come to 1 Corinthians 12th chapter, that is the second gift list. இரண்டாவது வரங்களின் பட்டியல் 1 கொரிந்தியர் 12. We read from verse 7. 7 முதல். You can write just wisdom. ஞானம் என்று எழுதி கொள்ளலாம். Then knowledge. அறிவு. And then faith. பிறகு விசுவாசம். Then healing. குணமாக்கும் வரம். And then miracles. அற்புதம் செய்யும் சக்தி. And prophecy. தீர்க்க தரிசனம் உரைத்தல். And discernment. பகுத்தறிதல். Tongues. பற்பல பாசைகள். Then interpretation. பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல். In the same chapter, verse 28. அதே அத்தியாயம் 28 கூட. Apostleship. அப்போஸ்தலர். அப்போஸ்தலத்துவம். Apostleship. அப்போஸ்தலத்துவம். Prophethood. தீர்க்கதரிசி. தரிசனம். தரிசன ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம். Then teaching. போதித்தல், போதனை ஊழியம். Then you don't need to write miracles and healings, because miracles and healings have already been mentioned earlier. அற்புதம், குணமாக்கும் வரங்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்கிறது, ஆகவே அவைகள் எழுத வேண்டியதில்லை. So you have helps. உதவி, அதாவது உதவிகள், ஊழியங்கள் என்று அங்கே போட்டிருக்கிறது ஆங்கிலத்தில், உதவிகள். And then administrations. ஆளுகை. ஆளுகைகள். 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 So that is in 1 Corinthians 12, that list. 1 Corinthians 12 il ivigal pattiyilidapattirukkirana. Now come to the third list. Moondavathu pattiyil Ephesians 4 and 11. Ephesians 4 11. 13 tamilil. Apostles. Apostolar. Prophets. Theerkadarisigal. Evangelists. Suvisheshagar. Pastors. Meiper. And teachers. போதகர். How many do you have in Romans? ரோமன் நிருபத்தில் எத்தனை பட்டியல், எத்தனை வரிசை, எத்தனை வரங்கள், கிருபா வரங்கள்? 7. 7. And how many do you have in 1 Corinthians 12? 1 கொரிந்தியர் 12 இல் 13. 13. No, only 13. 13 தான் வருது. 13. Okay, and then Ephesians 4. Ephesians 4. 5. Now comes the question. Just look at those gifts with your just visual eye. நீங்கள் அதை திரும்ப போட்டு அந்த பட்டியலை பாருங்கள். Just keep looking at it. அதை கவனித்து பாருங்கள். There is a very interesting observation that comes out when you just look at it. நாம் இதை கவனிக்கும் போது நாம் ஒரு ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். Each list is different. ஒவ்வொரு பட்டியலும் வித்தியாசமாக இருக்கிறது. Why is it that each is different? ஏன் ஒவ்வொரு பட்டியலும் இப்படி வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும்? It's all the gifts of God, the gifts of grace, the charismatic gifts, or gifts of the spirit, whatever name you give. இதற்கு என்ன different? இதற்கு என்ன பேர் என்றாலும் விட்டுக்கொள்ளலாம். ஆவியின் வரங்கள், கிருபா வரங்கள், தேவனுடைய ஈவுகள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஏன் இந்த வித்தியாசம்? It is because of the needs and the conditions of the people who are addressed in that particular epistle. ஒவ்வொரு நிருபத்திலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற யாருக்கு அந்த நிருபம் எழுதப்பட்டதோ அந்த மக்களுடைய தேவைக்கு ஏற்றபடி, அந்த மக்கள் மத்தியில் இருந்த பிரச்சனைக்கு ஏற்றபடியான ஒரு பட்டியல் தான் அது. Now take for example Romans. எடுத்துக்காட்டாக ரோமர். Now we read about the gifts in Romans in the 12th chapter. நாம் ரோமன் நிருபத்தில் 12 அத்தியாயத்தில் அந்த பட்டியலை வாசிக்கிறோம். But if you look at chapters 9, 10 and 11, நீங்கள் இதற்கு முந்தின 9, 10, 11 அத்தியாயங்களை உற்று கவனித்தால், you know what Paul was writing about? அங்கே பவுல் எதை குறித்து எழுதுகிறார்? He was writing about the place of Jew in God's plan. தேவனுடைய திட்டத்திலே யூதனாய் இருக்கிறவனுக்கு தேவன் என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்கிறார். Now you must read these three chapters when you are finding time, then you will understand. You find exclusively the treatment was concerning
the place of Jews in the plan of God. நீங்கள் வீட்டிலே சமயம் கிடைக்கும்போது நீங்கள் அந்த மூன்று அத்தியாயங்களையும் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அதிலே தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் யூதனாய் இருக்கிறவனுடைய நிலை என்ன என்பதை எழுதுகிறார். And in what way a Gentile believer is related to the Jewish believer. எந்த விதத்தில் ஒரு புற இனத்தை சேர்ந்த விசுவாசி அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், சம்பந்தப்படுத்தப்படுகிறார் என்று எழுதுகிறார். In other words, his treatment was the relationship between the Jewish believers and the Gentile believers. இந்த இடத்தில் ஒரு யூத விசுவாசிக்கும் புற இனத்தை சேர்ந்த விசுவாசிக்கும் இடையே இருக்கிற உறவு பிரச்சனைகளை எழுதுகிறார். And when he is writing that, what he has got in mind is a peaceful coexistence between these two hostile segments in the church. இப்படி இரண்டு முரண்பட்ட இனத்தைச் சேர்ந்த விசுவாசிகள் எவ்விதமாக தேவனுடைய சபையிலே சமாதானத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். Now we in Tamil Nadu, we know this the seriousness of casteism. தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு தெரியும் இந்த ஜாதி பிரச்சனை எவ்வளவு கடுமையாயிருக்கிறது. Casteism is very prevalent in the political circles. இந்த ஜாதி பிரச்சனை என்பது அரசியல் வட்டாரத்தில் மலிந்திருக்கிறது. And in the national level. தேசிய அளவில் இருக்கிறது. And casteism is a very common thing in the Christian church. அதே போலவே கிறிஸ்தவ வட்டாரத்திலும் கிறிஸ்தவ சபைகளிலும் இந்த ஜாதி பிரச்சனை அதிகமாயிருக்கிறது. Now in Vellore, where I am staying, there is a church called Nadar church. வேலூர் நாங்கள் இருக்கிறோம், அங்கே நாடார் சபை என்று ஒரு சபை இருக்கு. So the moment a Nadar gets converted, transferred to Vellore, they would be the first people to go and meet him. அந்த வேலூருக்கு ஒருவர் நாடார் என்ற இனத்தை சேர்ந்தவர் வந்தால் அந்த சபையார் தான் முதலாவது போய் அவரை பார்ப்பார்கள். It is an all Nadar church, but they have a different name for that church. அதற்கு பேர் ஆல் நாடார் சபை, ஆனால் வித்தியாசமான பேர் அதற்கு உண்டு. So casteism is very difficult to pull out from even Christian believers. கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று சொல்லுகிற மக்கள் கூட்டத்திலிருந்து கூட இந்த ஜாதியை வேறிருப்பது கடுமையா இருக்கு. So between a Jew and a Gentile, you know, you must understand it is between not even ayyar, it is between ayyangar and scheduled, not even scheduled caste, scheduled tribe. இந்த ஜாதி பிரச்சனையுடைய அகோரம் இந்த வேதத்தின் நாட்களிலே யூதர் யூதர் அல்லாதவர்கள் என்று சொல்வது, இந்த நாட்களில் சொல்கிற பிராமணர் என்று சொல்கிற ஐயங்கார் என்ற உயர்ந்த ஜாதிக்கும் தாழ்ந்த இனம் என்று சொல்கிற ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்கிற ஆதிவாசி இனத்திற்கும் இடையே இருக்கிற பிரச்சனை போல. So how to keep them together in one church? இப்படிப்பட்ட இரண்டு ஓரத்தில் இருக்கிற மக்களை ஒரு சபையிலே சமமாய் நிறுத்துவது எப்படி? That was his subject. அதுதான் அந்த பொருள். So when he is writing that subject, அந்த பொருளை அவர் எழுதும் போது, and when he was giving a list of gifts, அதற்கு வரங்களை பட்டியலிடுகிறார். He is telling the gift of serving, encouraging, giving, being merciful. You see, all these gifts are necessary for coexistence. இவ்விதமாக சேர்ந்து சமாதானமாய் வாழ்வதற்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையே வரங்களாக ஒரு பட்டியலிட்டு ஊழியம் செய்தல், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், வஞ்சனை இல்லாமல் இருத்தல், இரக்கம் செய்தல். These are all gifts that are necessary in a relationship context. இது ஒரு ஊழிய உறவு பிரச்சனையை சமநிலைப்படுத்துவதற்காய் பயன்படுத்தப்பட வேண்டிய வரங்களின் பட்டியல். So he talks about those gifts. ஆகவே அந்த வரங்களை குறித்து அங்கே எழுதுகிறார். Now when he comes to the Corinthian church. ஆனால் கொரிந்து சபைக்கு வரும்போது what was their problem? அவளுடைய பிரச்சனை என்ன? It was spiritual pride and self-centered giftedness. ஆவிக்குரிய பெருமையும் சுயநல நோக்கோடு கூட வரங்களை பயன்படுத்துகிற சுபாவமும். In other words, the problem in the Corinthian church was competition over gifts. கொரிந்து சபையின் சரியான பிரச்சனை என்று நாம் சொல்லுவோமேயானால் வரங்களை குறித்த போட்டி மனப்பான்மை. So what he was trying to teach them was to tell them that whether it is gift A or B or C or X or Y or Z, it is the same spirit. இங்கே உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வரங்களை பட்டியலிட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் 1, 2, 3, 4 என்று ஒவ்வொன்றாய் இருந்தாலும் கூட இவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்கிறவர் ஒரே ஆவியானவர். Now turn to the list and see what he emphasizes. நீங்கள் அந்த பட்டியலை நீங்கள் திருப்பி பாருங்கள், அங்கே எதை முக்கியப்படுத்துகிறார் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 1 Corinthians 12 chapter. 1 Corinthians 12:8 verse. 8th வசனம். You see, you must get the spirit. You know, now you are in the second
second day of the study program, you should be able to get the spirit of the writer. இந்த வேத பாடத்தின் இரண்டாம் நாளில் நீங்கள் இருக்கிறபடியால் இந்த வேத புத்தகத்தின் புத்தகத்தை எழுதின எழுத்தாளருடைய மனநிலை என்ன, என்ன கருத்து எழுதினார் என்று அறிய வேண்டும். To one is given the word of wisdom through the spirit. எப்படியெனில் ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், to another the word of knowledge through the same spirit. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், to another faith by the, வேறொருவனுக்கு விசுவாசம் எப்படி அந்த same spirit, to another the gifts of healing by the, வேறொருவனுக்கு குணமாக்கும் வரங்கள் எதினால் அந்த ஆவியினாலே. See his, you understand his tone? அவனுடைய வார்த்தையுடைய வலியுறுத்துகிற பதங்களை நீங்கள் கவனித்தீர்களா? 1 Corinthians 12, 13 and 14 was not to teach about the gifts of the spirit, definitions of the spirit, function. That is not the main aim. 1 Corinthians 12ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரங்களின் பட்டியல், ஆவியின் வரம் என்றால் இது என்று வரிசையை பட்டியலிட்டு அதற்குரிய வரையறை இதுதான் என்று சொல்வதற்கான அத்தியாயம் கிடையாது. It was to tell the Corinthians, man, look here. It may be wisdom, it may be knowledge, it may be healing, it may be miracles, it may be tongues, it may be interpretation, it may be this, that or whatever. Please know, it is the same spirit. அங்கே இந்த கொரிந்து சபையின் மக்களை பார்த்து சொல்கிறார், கொரிந்து சபையாரே, உங்களுக்கு இருக்கிற வரம் ஒருவேளை ஞானமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், சுகமாக்கு வரமாக இருக்கலாம், பாஷைகளை பேசுகிறதா இருக்கலாம், வியாக்கானம் பண்ணுகிறதா இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இதை விட கூடுதலாக எத்தனை இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் அருளி செய்கிறவர் ஒரே ஆவியானவர். And they were fighting over spectacular gifts. வெளிப்படையான கவர்ச்சிகரமான வரங்களை குறித்து அவர்கள் போட்டியிட்டார்கள். So he put wisdom and knowledge at the top of the list. ஆகவே இந்த பட்டியலிலே அவர் முதலாவதாக ஞானம் அறிவு என்பதை முதலால் வைக்கிறார். They are more internal gifts, but they can have such a profound effect on the life and the witness of the church. அது வெளித்தோற்றமானதல்ல, ஒரு மனிதனுக்குள் உள்ளே இருக்கிறது. ஆனால் அது சரியாய் செயல்படும் போது அது மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்கும், அது மகிமையை கொண்டு வரும். So he said, you Corinthians, you are zealous of spiritual gifts. கொரிந்து சபையாரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறீர்கள். That is good. நல்லது. But what are you doing now? ஆனால் என்ன செய்கிறீர்கள்? Everything you want to do for feeling good, feeling nice, feeling a blessing, I felt good, that kind of me, bless me mentality. நீங்கள் இப்பொழுது இந்த வரங்களை குறித்து நீங்கள் செய்து கொள்ளுகிற காரியங்கள், பெருமை பாராட்டுகிற காரியங்கள் எல்லாமே நான் நன்றாய் இருக்க வேண்டும், நான் நன்றாய் உணர வேண்டும், நான் இதை அனுபவிக்க வேண்டும், எனக்கு நன்றாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனக்கு நல்லா இருக்கு. You know that feeling, I feel good. Naan enakku nandra irukka vendum engra unarvu, unarvin adipadaiyil he targeted that. Adai than ange kuri paarthu eludugiran. And he said, you are zealous for spiritual gifts. Aavikkire varangalai kurithu neengal vairagyamai irukkireergal. Excel them that you may edify the church. Anal neengal adile therchi pera vendum, edarkaga sabai bhakti viruthi adaiyathakkadaga adil neengal mudirchi adaiya vendum. So the entire emphasis was to keep them in a proper balance. Andha mulu athiyayathil kodukapatta pattiyal enna vendral avargal samanilai pada vendum, sabai bhakti viruthi kai payanpaduthapada vendum. Right hand needs left hand. Valadugai edadugai. I cannot say, I don't need the ears. இந்த கண் காதை பார்த்து எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. Ears cannot say, I don't need the hand. எனக்கு காது வந்து என் கை தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. Don't be occupied with all spectacular gifts. If the whole thing is seeing, where is hearing? இப்படி பார்வை கவர்ச்சி என்று சொல்லுகிறதையே நாம் பிரதானப்படுத்திக் கொண்டிருந்தால் அது சரீரம் முழுவதும் கண்ணாய் இருப்பதற்கு சமானம். And where is hearing? அவ காது எங்கே? So that is why he talked about those gifts when he wrote to the Corinthians. ஆகவே தான் அந்த வரங்களை அங்கே பட்டியலிட்டு எழுதுகிறார். அதை பட்டியலிட்டு எழுதுகிறார். Now come very carefully. We are going step by step. Now come to the third. இப்பொழுது மூன்றாவது சபைக்கு நாம் கடந்து செல்கிறோம். That is Ephesians. எபேசு சபை. Even though the letter to Ephesians was written to a particular church. இந்த எபேசு சபை நிருபமானது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும், it is a letter to the
the church rather than a church. ஒரு சபைக்கு என்று சொல்லாமல் ஒரு தேவனுடைய சபைக்கு எழுதப்பட்டது. Because you will find in Ephesian epistle no local problem is dealt with. ஏனென்றால் எபேசு சபையிலே எந்த ஒரு உள் சபை பிரச்சனை ஏதும் கிடையாது. But in Corinthian church you find all 1, 2, 3 after this after that one by one he was dealing with problems. ஆனால் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த சபையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொன்றாக அவைகளை பட்டியலிட்டு சொல்கிறார். But in the Ephesian epistle generally the word church does not refer to the local church, it refers to the universal church. It gives a heavenly viewpoint of the church. ஆனால் எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே சபை என்று சொல்லப்படும்போது அது அந்த உள்ளூர் எபேசு சபையை குறித்து சொல்லப்படாமல் அனைத்து உலகத்திலும் இருக்கக்கூடிய அந்த காணக்கூடாத சபையை குறித்து சொல்கிறார். And there when he writes about five outstanding gifts. அந்த சபைக்கு எழுதும்போது ஐந்து வகையான சிறப்பு வரங்களை குறித்து எழுதுகிறார். For what? எதற்காக? Look at the fourth chapter, the 11th words lists out the gifts. நான்காம் அதிகாரம் 13-ஆம் வசனத்தில் அந்த வரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. What is the purpose of those gifts? ஆனால் அந்த வரங்கள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? To equip the saints and prepare them for the ministry. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக. So why are these gifts given? ஏன் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? If you are an apostle, நீ அப்போஸ்தலனா இருந்தால் what should be your aim? நம்முடைய நோக்கம் குறிக்கோள் என்னவா இருக்க வேண்டும்? Make every believer in your church an evangelist. உங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷ வேலைக்காரனாய் மாற்ற வேண்டும். If you are a prophet, நீங்கள் தீர்க்கதரிசியா இருந்தால் make everyone in your church an evangelist by your words of inspiration and encouragement. உற்சாகமூட்டுகிற தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக அவனை சுவிசேஷ ஊழியக்காரனாய் மாற்றிவிட வேண்டும். And if you are an evangelist, நீங்கள் சுவிசேஷ ஊழியராய் இருந்தால் make everyone in your church to participate in your evangelistic gift. உங்களுடைய சுவிசேஷ வரத்தின் செயல்பாட்டிலே சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பங்கு பெற நடத்த வேண்டும். And if you are a pastor, make sure every believer goes out in Sunday evenings. மேய்ப்பராக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் சபையைச் சேர்ந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஊழியக்காரராய் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போக செய்ய வேண்டும். If you are a pastor of the Ephesians 4th chapter, the word that should be in your mouth constantly should be go go go, not come come come. எபேசு சபை நான்காம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெய்ப்பராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் சபையாரை பார்த்து வாருங்கள் வாருங்கள் என்று சொல்ல மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் போங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவளை உற்சாகப்படுத்துவீர்கள். And if you are a teacher, நீங்கள் ஒரு போதகராய் இருந்தால் your responsibility is to make everyone under your teaching ministry a goer. உங்கள் போதனை ஊழியத்தின் கீழே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் புறப்பட்டு போகிற ஊழியக்காரனாய் மாற்றுவீர்கள். Jesus prepared 12. இயேசு 12 பேரை ஆயத்தப்படுத்தினார். And now Paul is telling them. இப்பொழுது பவுல் சொல்கிறார். We are at the beginning of the church age. நாம் சபையின் துவக்க காலத்தில் இருக்கிறோம். Another 20 centuries the church will have to march on. இன்னும் 20 நூற்றாண்டுகள் இந்த சபை கடந்து போக வேண்டும். We are still in the Mediterranean pocket. நாம் இந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் என்று சொல்கிற குறுகிய எல்லைக்குள்ளே இருக்கிறோம். We have a big world. நாம் ஆதாயம் செய்ய வேண்டிய பெரிய உலகம் ஒன்று காத்திருக்கிறது. This 12 member team is not sufficient to go into every nation in the world. இந்த 12 பேர் அடங்கிய குழு உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போய் முடியாது. So if you are an apostle, ஆகவே நீ அப்போஸ்தலனா இருந்தால், evangelist, சுவிசேஷனா இருந்தால், whatever your calling, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு எதுவா இருந்தாலும், if you have a group under your care, உன்னுடைய பராமரிப்பின் கீழே ஒரு குழு இருக்குமேயானால், what is your responsibility? உன்னுடைய பொறுப்பு என்னவா இருக்க வேண்டும்? Edify them, பக்தி விருத்தி அடைய செய்யுங்கள். Equip them, அவளை சீர்பொருத்த செய்யுங்கள். And release them, அவளை வெளியே அனுப்பி விடுங்கள். Because the gospel must reach the last man and the last woman in the world. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல. That's what he wrote in the first century for the gospel to reach the ends of the earth, and whoever has been faithfully doing it is going. Whoever has reversed that order, they are still not missionary minded. இந்த முதல் நூற்றாண்டின் துவக்கத்தில் தானே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி பரியந்தம் செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இந்த காரியங்கள் எழுதினார். இதை உண்மையாய் பின்பற்றி எவரொருவர் ஊழியத்தை நடத்துகிறார்களோ அவருடைய ஊழியம் உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்ல, ஆனால் அதை தலைகீழாய் திருப்பி செய்வர்கள் அங்கே இருக்கிறார்கள். Today Ephesians 4:11 is quoted against missionary work instead of for missionary work. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக எபேசியர்
நான்காம் அதிகாரம் 13 வசனமானது மிஷனரி ஊழியத்திற்கு முரணாக எதிர்ப்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக இங்கே அது சுவிசேஷ ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்துகிறது. மேக்கிங் எவ்ரி பிலீவர் அண்ட் எவாஞ்சலிஸ்ட் இஸ் இன் அதர் வேர்ட்ஸ் ஐ புட் இட் இன் டிஃபரண்ட் வே. Making every believer a minister is the ministry of every minister. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய மிக பிரதான ஊழியம் சபையிலே ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக்குவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் கடமை. எழுதிக்கங்க, வீட்டில் போய் எழுதி போடுங்க, வீட்டில் போய் எழுதி போடுங்க, ஸ்டிக்கர் போட முடிஞ்சா ஸ்டிக்கர் போடுங்க. சும்மா கண்டுதான் ஏசு சிரிக்கிறார் நீயும் சரி இந்த மாதிரிலாம் போடாது, உருப்படி அப்படி ஏதாவது எழுதுங்க. ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக்குவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் ஊழியம். ஒன்ஸ் மோர் இன் இங்கிலீஷ், த மினிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மினிஸ்டர் is to make every believer a minister. The ministry of every minister is to make every believer a minister. You know why that list was there for Romans? ஏன் அந்த ரோமன் நிருபத்தில் அந்த பட்டியல் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? And you know why this list is there for the Corinthian church? ஏன் கொரிந்து சபையில் அந்த பட்டியல் இருக்கிறது என்று அறிந்து கொண்டீர்கள்? And you have seen why this list is there in the Ephesians. ஏன் எபேசு நிருபத்தில் அந்த பட்டியல் இருக்கிறது என்று அறிந்து கொண்டீர்கள்? Now some imagination. ஆனால் இப்பொழுது ஒரு கற்பனை. If Paul were to write a letter to the Indian church. ஒருவேளை பவுல் இந்திய திருச்சபைக்கு ஒரு நிருபம் எழுத நேர்ந்தால் what gift list he would give, eppidipatta pattiyile avar kodupar, that is an assignment for you. I am not ready to help you for that. Adu ungalku oru payirchi, naan adai ippozhu solla povudhu. But in this sequence and in this logic you can develop, because you also have the mind of the Lord. Neengalum devunde sindai ullavargal thane, agave indha naam kattukonda paadathin ootathile neengal oru pattiyile thayarikkalam. So when you study these things with the background of the author and the background of the people, ipdi andha puthagathinude eluthaalar பின்னணி அந்த எழுதப்பட்ட மக்களுடைய பின்னணியை மனதில் கொண்டு வேதத்தை படிக்கும் போது you come to the conclusion no gift is exhaustive, it is only suggestive. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களின் பட்டியல் முடிவானது, இதற்கு மேல் வரங்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. So counting 9 or 19 or 90 is useless. ஆகவே 9 வரம்தான், 19 வரம்தான், 90 வரம்தான் என்று ஒரு வரங்களை எண்ணிக்கை போடுவது சரியானதல்ல. The Holy Spirit cannot be just pigeonholed into our arithmetic table. நம்முடைய கணித எண்ணின் எல்லைக்குள்ளே பரிசுத்த ஆவியாண்டிய வரங்களை அடைத்து வைக்க நினைப்பது மதியீனம். So each gift is from the ascended Lord through the Holy Spirit. ஆகவே உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறிப்போன ஆண்டவர் ஒவ்வொரு வரத்தையும் தம்முடைய சபையிற்காக அவர் தந்திருக்கிறார்.